வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். குடும்பம் சமுதாயத்தில் சிறந்த சேவையாற்றிய தாய் தந்தையர்களுக்கு அங்கீகாரம் வழங்கிய கோபிங் இந்திய மகளிர் சமூக மேம்பாட்டு இயக்கம். கோபிங் மக்களுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கி வரும் கோபிங் இந்திய மகளிர் சமூக மேம்பாட்டு இயக்கம் நேற்று குடும்பம் சமுதாயம் என இரண்டிலும் சாதனை புரிந்த பெண்களுக்கு அங்கீகாரம் வழங்கினர். அந்த வகையில் கோபிங் இந்திய மகளிர் சமூக மேம்பாட்டு இயக்கத்தின் தலைவி சி பழனி அம்மாள் மூன்று சிறந்த மாமியார்கள் மருமகள்களுக்கு சிறப்பு செய்து கௌரவித்தார். இதில் அண்ணம்மாள் நாகலிங்கம், வாசுகி கண்ணப்ரான், மல்லிகா ராமன் ஆகியோருக்கு சிறந்த மாமியார் பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் தேவி பழனிசாமி, கோமதி மோகன், மகேஸ்வரி தியாகராஜன் ஆகியோருக்கு சிறந்த மாமியார் என்று கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து குடும்பத்தில் பட்டதாரிகளை உருவாக்கிய சுந்தரி பாலகிருஷ்ணன், கலைச்செல்வி ரவி, உமாதேவி ராஜேந்திரன், சாந்தி நாராயணன் ஆகிய மகளிர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து தந்தையர்களுக்கு இயக்கத்தினர் கௌரவிப்பு செய்தனர். இந்த நிகழ்விற்கு பேரா மாநில மாயிக்க தலைவர் டாக்டர் இளங்கோ, பிரதிநிதியாக மாநில மாயிக்க துணை செயலாளர் பி சுகுமாரன், கோபிங் மாசிசா ஒருங்கிணைப்பாளர் கேலி சிங், கோபிங் மாயிக்க தொகுதி தலைவர் ஆர் மகேந்திரன் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். அவர்கள் அனைவருக்கும் இயக்கம் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் இயக்கத்திற்கு 1000 வெள்ளி தருவதாக கூறினார். மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.